உணவு கருகி போய்விட்டால் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி இந்த தொகுப்பில் விவரமாக பார்க்கலாம். சமைப்பது என்பது ஒரு கலை. இதனை எவ்வளவுதான் பார்த்து பார்த்து சமைத்தாலும் ஒரு சில சமயங்களில் உணவில் உப்பு காரம் அதிகமாகிவிடும், அல்லது சில சமயம் கருகி போவது போன்ற தவறுகள் நடப்பது இயல்பு. ஆனால் இதனை எப்படி சமாளிக்க வேண்டும் என்பதை பற்றி அனைவரும் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். அந்த வகையில் உணவு கருகி போய்விட்டால் அதனை ஈடுகட்டுவதற்கு உதவக்கூடிய ஒரு சில குறிப்புகளை இப்பொழுது பார்க்கலாம். அது என்னவென்றால், முதலாவது, உணவு கருகி போன வாசனை வந்தவுடனேயே அடுப்பை அணைத்து பாத்திரத்தை அடுப்பிலிருந்து அகற்றுங்கள். இவ்வாறு செய்வது கருகி போன சுவை உணவு முழுவதும் பரவுவதை தவிர்க்கலாம். இரண்டாவது, கருகி போன சுவை ஒட்டுமொத்த உணவிலும் பரவாமல் இருப்பதை உறுதி செய்ய உணவு கருகி போன உடனேயே அதனை புதிய பாத்திரத்திற்கு மாற்றிவிடுங்கள். அடிப்பகுதியை சுரண்டி எடுக்காமல் மேலோட்டமாக உணவை அள்ளி மற்றொரு பாத்திரத்திற்கு மாற்றவும். மூன்றாவது, அமிலம் நிறைந்த பொருட்களை கருகி போன உணவோடு சேர்ப்பது கருகி போன அந்த கசப்பு சுவையை சமன் செய்வதற்கு உதவும். எலுமிச்சை சாறு, வினிகர், தயிர் போன்றவற்றை சேர்ப்பதன் மூலம் இதனை நீங்கள் செய்யலாம். நான்காவது, தேங்காய் பால் அல்லது கிரீம், நட்ஸ் பட்டர் போன்ற கிரீம் வகைகளை சேர்ப்பது கருகி போன சுவையை மாற்றுவதற்கு உதவும். அத்தோடு கருகி போன உணவின் சுவையை மாற்றுவதற்கு துளசி, புதினா, கரம் மசாலா போன்றவை உணவுக்கு அற்புதங்களை செய்யக்கூடும். ஐந்தாவது, தேன், சர்க்கரை அல்லது பிற இனிப்பு சிரப் போன்றவற்றை சேர்ப்பது கருகி போனதால் உண்டான கசப்பு சுவையை சமன் செய்ய உதவும் என்று சொல்லப்படுகிறது. மேலும் இந்த குறிப்புகளை பின்பற்றுவதன் மூலமாக ஓரளவு நம்மால் அதனை ஈடுகட்ட முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது.